வணக்கம். C++ இல் function overloading மற்றும் overriding குறித்த spoken tutorialுக்கு நல்வரவு. இந்த tutorialல் நாம் கற்கப்போவது function overloading, function overriding. இதை உதாரணங்களின் உதவியுடன் செய்யலாம். இதை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu இயங்குதளம் பதிப்பு 11.10, G++ கம்பைலர் பதிப்பு 4.6.1. Function overloading காண அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம். Function overloading என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட functionகள் ஒரே பெயரை கொண்டிருப்பது. Argumentகளின் எண்ணிக்கை மற்றும் argumentகளின் data type வித்தியாசமாக இருக்கும். ஒரு function கால் செய்யப்படும் போது அது argument பட்டியல் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்தை காண்போம். எடிட்டரில் ஏற்கனவே கோடை கொண்டுள்ளேன். இந்த புரோகிராமில் கூட்டல் செயல்பாட்டை செயல்படுத்துவோம். நம் ஃபைல் பெயர் overload.cpp என்பதை கவனிக்கவும். இப்போது கோடை விளக்குகிறேன். இது நம் ஹெடர் ஃபைல் iostream. இங்கே std namespace-ஐ பயன்படுத்துகிறோம். பின் int ஆக டிஃபைன் செய்யப்பட்ட add function உள்ளது. இதில் 3 ஆர்குமென்ட்களை பாஸ் செய்துள்ளோம். int a, int b மற்றும் int c. பின் 3 எண்களை கூட்டி மதிப்பை திருப்புகிறோம். இங்கே function add உள்ளது. இது float ஆக டிக்ளேர் செய்யப்படுகிறது. இரு ஆர்குமென்ட்கள் float d மற்றும் float e ஐ பாஸ் செய்துள்ளோம். பின் இரு எண்களின் மீதும் கூட்டல் செயல்பாட்டை செயல்படுத்துகிறோம். இது நம் main function. Function main இல் add function ஐ வெவ்வேறு ஆர்குமென்ட்களுடன் டிக்ளேர் செய்கிறோம். இங்கே பயனரிடம் இருந்து integer மதிப்புகளை ஏற்கிறோம். பின் function add ஐ 3 ஆர்குமென்ட்களுடன் கால் செய்து variable sum இல் முடிவை சேமிக்கிறோம். இங்கே முடிவை அச்சடிக்கிறோம். இப்போது இங்கே பயனரிடம் இருந்து தசம புள்ளி எண்களை ஏற்கிறோம். பின் add function ஐ 2 ஆர்குமென்ட்களுடன் கால் செய்கிறோம். பின் இங்கே sum ஐ அச்சடிக்கிறோம். இது நம் return statement. இப்போது நம் புரோகிராமை இயக்குவோம். Ctrl Alt மற்றும் T விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும். இயக்க டைப் செய்க G++ ஸ்பேஸ் overload.cpp ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் over. எண்டரை அழுத்துக. டைப் செய்க ./over. எண்டரை அழுத்துக. Enter 3 integers என காட்டுகிறது. நான் கொடுப்பது 10, 25 மற்றும் 48. காட்டப்படும் வெளியீடு sum of integers is 83. இப்போது காண்பது Enter 2 floating point numbers. நான் கொடுப்பது 4.5 மற்றும் 8.9. Enter ஐ அழுத்துக. காட்டப்படும் வெளியீடு sum of floating point numbers is 13.4. இப்போது function overriding ஐ காண்போம். நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். Derived classல் ஒரு base class function ஐ மீண்டும் define செய்தல். Base class function ஐ derived class function override செய்கிறது. ஆனால் pass செய்யப்பட்ட argumentகள் அதேதான். Return typeம் அதேதான். ஒரு உதாரணத்தை காண்போம். இங்கே function overriding காண உதாரணம் உள்ளது. நம் ஃபைல் பெயர் override.cpp என்பதை கவனிக்கவும். கோடை காண்போம். இது நம் ஹெடர் ஃபைல் iostream. இங்கே std namespace-ஐ பயன்படுத்துகிறோம். பின் கிளாஸ் arithmetic-ஐ கொண்டுள்ளோம். இதில் integer variable-களை protected ஆக டிக்ளேர் செய்துள்ளோம். பின் function values-ஐ public ஆக டிக்ளேர் செய்துள்ளோம். இவற்றில் இரு argument-கள் int x மற்றும் int y-ஐ பாஸ் செய்துள்ளோம். பின் a மற்றும் b இல் மதிப்பை சேமித்தோம். இங்கே virtual function operations ஐ கொண்டுள்ளோம். இதில் இரு எண்களை கூட்டி sum ஐ அச்சடிக்கிறோம். இங்கே class ஐ மூடுகிறோம். இப்போது derived class ஆக class subtract ஐ கொண்டுள்ளோம். இது base class arithmetic ஐ inherit செய்கிறது. இதில் இரு எண்களின் வித்தியாசத்தை கணக்கிட்டு வித்தியாசத்தை அச்சடிக்கிறோம். இப்போது மற்றொரு derived class multiply ஐ கொண்டுள்ளோம். இதுவும் base class arithmetic ஐ inherit செய்கிறது.
இதில் இரு எண்களின் பெருக்கலை கணக்கிட்டு முடிவை காட்டுகிறோம். பின் கிளாஸ் டிவைடை கொண்டுள்ளோம். இதுவும் பேஸ் கிளாஸ் அரித்மெட்டிக் ஐ இன்ஹெரிட் செய்கிறது. இதில் இரு எண்களின் வகுத்தலை கணக்கிட்டு அதன் முடிவை காட்டுகிறோம். ஃபங்ஷனின் ரிட்டர்ன் டைப் மற்றும் பாஸ் செய்யப்பட்ட ஆர்குமென்ட்கள் ஒன்றே என்பதை கவனிக்கவும். இது நம் மெயின் ஃபங்ஷன். இதில் கிளாஸ் அரித்மெட்டிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் p ஐ உருவாக்குகிறோம். அரித்தானது கிளாஸ் அரித்மெட்டிக்கு பாயிண்டர் ஆகும். பின் கிளாஸ் சப்ட்ராக்டின் subt ஆப்ஜெக்ட், கிளாஸ் மல்டிப்ளையின் mult ஆப்ஜெக்ட் மற்றும் கிளாஸ் டிவைடின் divd ஆப்ஜெக்டை கொண்டுள்ளோம். இப்போது இங்கே p ஆனது அரித்தின் அட்ரஸுக்கு அமைக்கப்படுகிறது. பின் ஃபங்ஷன் வேல்யூஸில் ஆர்குமெண்ட்கள் 30 மற்றும் 12 ஐ பாஸ் செய்கிறோம். இப்போது ஃபங்ஷன் ஆப்பரேஷன்ஸ் ஐ கால் செய்கிறோம். இது கூட்டல் செயல்பாட்டை செயல்படுத்தும். இங்கே subt ஐ அரித்தின் அட்ரஸுக்கு அமைக்கிறோம். 42 மற்றும் 5 ஐ ஆர்குமெண்ட்களாக பாஸ் செய்கிறோம். மீண்டும் ஃபங்ஷன் ஆப்பரேஷன்ஸ் ஐ கால் செய்கிறோம். இது இரு எண்களின் கழித்தல் செயல்பாட்டை செயல்படுத்தும். இப்போது இங்கே mult ஐ அரித்தின் அட்ரஸுக்கு அமைக்கிறோம். பின் 6 மற்றும் 5 ஐ ஆர்குமெண்ட்டாக பாஸ் செய்கிறோம். ஃபங்ஷன் ஆப்பரேஷன்ஸ் ஐ கால் செய்கிறோம். இது இரு எண்களின் பெருக்கலை செயல்படுத்தும். கடைசியாக divd ஐ அரித்தின் அட்ரஸுக்கு அமைத்து 6 மற்றும் 3 ஐ ஆர்குமெண்ட்களாக பாஸ் செய்கிறோம். ஃபங்ஷன் ஆப்பரேஷன்ஸ் ஐ கால் செய்கிறோம். இது இரு எண்களின் வகுத்தலை செயல்படுத்தும். இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். புரோகிராமை இயக்குவோம். நம் டெர்மினலுக்கு வருவோம். டைப் செய்க g++ ஸ்பேஸ் override.cpp ஸ்பேஸ் -o ஸ்பேஸ் over2. என்டரை அழுத்துக. டைப் செய்க /over2. என்டரை அழுத்துக. காட்டப்படும் வெளியீடு addition of two numbers is 42. Difference of two numbers is 37. Product of two numbers is 30. மற்றும் division of two numbers is 2. நம் ஸ்லைடுகளுக்கு வருவோம். ஓவர்லோடிங் மற்றும் ஓவர்ரைடிங்கின் வித்தியாசத்தை காண்போம். இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் ஓவர்லோடிங் நிகழலாம். ஒரு கிளாஸ் மற்றொன்றிலிருந்து இன்ஹெரிட் செய்யப்படும் போது ஓவர்ரைடிங் நிகழ்கிறது. ஓவர்லோடிங்கில் ஆர்குமெண்ட்களும் ரிட்டர்ன் டைப்பும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஓவர்ரைடிங்கில் ஆர்குமெண்ட்களும் ரிட்டர்ன் டைப்பும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். ஓவர்லோடிங்கில் ஃபங்ஷன் பெயர் ஒரே மாதிரியானது. ஆனால் பாஸ் செய்யப்பட்ட ஆர்குமெண்ட்களை பொறுத்து அது வித்தியாசமாக செயல்படுகிறது. ஓவர்ரைடிங்கில் ஃபங்ஷன் பெயர் ஒரே மாதிரியானது. பேஸ் கிளாஸில் இருந்து வெவ்வேறு செயல்பாடுகளை டிரைவ்டு கிளாஸ் ஃபங்ஷன் செயல்படுத்தலாம். சுருங்க சொல்ல, இதில் நாம் கற்றது ஃபங்ஷன் ஓவர்லோடிங். எடுத்துக்காட்டு, 3 வெவ்வேறு ஆர்குமெண்ட்களுடன் இன்ட் ஆட், 2 வெவ்வேறு ஆர்குமெண்ட்களுடன் ஃப்ளோட் ஆட். ஃபங்ஷன் ஓவர்ரைடிங், எடுத்துக்காட்டு, வர்ச்சுவல் இன்ட் ஆப்பரேஷன்ஸ் மற்றும் இன்ட் ஆப்பரேஷன்ஸ். ஒரே மாதிரியான ஆர்குமெண்ட் மற்றும் ஒரே மாதிரியான ரிட்டர்ன் டைப்புடன் ஃபங்ஷன்கள், இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம். பயிற்சியாக, செவ்வகம், சதுரம் மற்றும் வட்டத்தின் பரப்பளவை கணக்கிட ஃபங்ஷன் ஓவர்லோடிங்கை பயன்படுத்தி ஒரு புரோகிராம் எழுதுக. இந்த இணைப்பில் உள்ள காணொலியை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லை எனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு contact@spoken-tutorial.org க்கு மின்னஞ்சல் எழுதவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது IIT பாம்பேயில் இருந்து பிரியா. நன்றி.